இது அஞ்சலியின் 19வது வார பயணமாகும். குழந்தை வேகமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார இறுதியில் குழந்தை 8 முதல் 10 அங்குல நீளம் மற்றும் எடை 600 கிராமாக இருக்கும். குழந்தையின் சிறுநீரகம் தற்போது செயல்பட்டு சிறுநீரை உருவாக்குகிறது. குழந்தையின் தலையில் சில முடிகள் வளர்ந்துள்ளன. மூளை இப்போது நன்கு வளர்ந்திருக்கிறது மற்றும் தசைகளும் நன்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அஞ்சலி இப்பொழுது சாப்பிடுகிறாள். இப்போது குழந்தையின் இயக்கங்களை மிக எளிதாக உணர்கிறாள். குழந்தையின் இயக்கங்களை மிக நன்றாக உணர முடிகிறது. இப்போது அஞ்சலி இந்த வாரம் ஒரு சிறிய மயக்கத்தை உணர்கிறாள். அவள் ஏன் அப்படி உணர்கிறாள் என்றால் அவளுடைய மருத்துவரிடம் கேட்கிறார். அதற்கு மருத்துவர் அவரது இயக்கத்தில் இரும்பு குறைபாடு இருப்பதால் தான் இது நடைபெறுகிறது என்று கூறுகிறார். அல்லது குறைந்த சர்க்கரையின் காரணமாகவும் நடக்கலாம் என்று கூறுகிறார். மேலும் மருத்துவர் அஞ்சலியிடம் தினமும் சப்பாத்தி, காய்கறிகள் மற்றும் தானிய வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார். அஞ்சலியின் கணவர் அவளிடம் மருத்துவரின் அறிவுரை இன்றி எந்த மாத்திரையும் எடுக்கக்கூடாது என்று மூலிகை மருத்துவத்திலிருந்து விலகி இருக்கவே வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார். அடுத்த அத்தியாயத்தில் அஞ்சலிக்கு என்ன நடக்கும் என்று யோசிக்கிறீர்களா? அப்போது வாருங்கள், எங்கள் அடுத்த அத்தியாயத்திற்கு போகலாம். மறவாமல் புதிய காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.